நம்ம நாட்டோட 75வது சுதந்திர தினத்தை நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டு விடுதலைக்கு வேண்டி எத்தனையோ பேர் தியாகம் செஞ்சிருக்காங்க. நமக்கு காந்திஜி நேதாஜின்னு கொஞ்சம் பேர்த்த மட்டும்தான் தெரியும். ஆனா வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம நாட்டு விடுதலைக்கு வேண்டி அதிகமான முஸ்லிம்கள் தியாகம் செஞ்சிருக்காங்க. முதல் விடுதலை போர தொடங்கின சிராஜுத்தௌலா, லக்னோவை ஆட்சி செஞ்ச பேகம் ஹஜரத், விடுதலை பிரச்சாரம் செஞ்ச பிவி அம்மா, ராக்கெட் மூலமா வெள்ளையன விரட்டின திப்பு சுல்தான், முகமது யூசுப் கான் சொல்ற மருத நாயகம், 27 வயசுல தூக்கு மாடிக்கு போன அஸ்ஃபுல்லா கான், கிலாபத் இயக்கம் உருவாக்குன முகமது அலி சவுக்கத் அலி, நேதாஜியோட படைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த ஹபீப் முகமது, நேதாஜியோட படை தளபதி ஷானவாஸ் கான், சுதேசி கப்பல் வாங்க 2 லட்ச ரூபாய் கொடுத்த பக்கீர் முகமது, விடுதலைக்கு வேண்டி காலி செக் கொடுத்த ராஜா மியான் ராவுத்தர், வெள்ளையனோட படிப்பு வேண்டான்னு சொன்ன காயிதே மில்லத், பள்ளிவாசல்ல விடுதலை பத்தி பேசினதுக்காக கொல்லப்பட்ட மக்கள், இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற ஹூனி பள்ளிவாசல், ரயில் பட்டியில அடிச்சு கொல்லப்பட்ட மாப்பிள்ளா மார்கள், நம்ம நாட்டு தேசிய கொடிய தயாரிச்ச சுரையா தியாப்ஜி, இவங்களை எல்லாம் இந்த நாள்ல நம்ம நினைச்சு பார்ப்போம். மறைக்கப்பட்ட இவங்க பெயரை மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்வோம். எல்லாத்தோட தியாகத்தையும் போற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.